Hello guys, welcome. ஹலோ காய்ஸ் வெல்கம். நான் சொன்னேன்ல ஒரு பெருசாக ஒரு பிளான் போட வந்துட்டு, இந்த பெரிய பிளான் தான் பண்ணிட்டுருக்கேன் வித் ஒண்டர் லாஸ்ட் மேன். அவர் சரியான ஃப்ரீக்காக, சரியான ட்ராவல் ஃப்ரீக்கு, காடு போல் எங்கே இருந்தாலும் சேவ் பண்ணிடுவார், உடனடியே ஒரு டென் ரெடி பண்ணி அங்கேயே தூங்கிடுவார். அப்படி ஒரு பெரிய பார்ட்டியாகும். ஆக்சுவலாக நம்ம இங்கே இன்றைக்கி வந்திருக்கு மருதுவாள் மலைக்காகும். என்ன பிளான்னா, ஜஸ்ட் ஒரு பிளாக் பண்ணலாம்லாம் பிளான் பண்ணியிருக்கோம். வேறு வழி இல்லைன்னா ஒரு ஸ்டே பண்ணலாம், ஒரு ஸ்டே அடிச்சிருவோம். இன்றைக்கி ஒரு காட்வாசி மாரி தெரிய போகிறோம். அவரை பேஜோட சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சரியா? ஓகே, பக்காவாக பிளான் பண்ணியிருக்கோம். எந்த சொதப்பிலுமே இல்லை, எல்லாமே ரெடி. ஃபுட்டு, வாட்டர் எல்லாமே ரெடி. டெண்டு கூட ரெடி, டெண்டெல்லாம் பேக் பண்ணி எல்லாம் கொண்டு போகிறோம். எப்படியும் ஒரு 2 hours ஆகும் நினைக்கிறேன். 2 hours 3 hours ஆகும் மேலே போகிறதுக்கு. 2 hours ஆகும். 3 hours இல்லை, நம்ம ஸ்லோவாக போகிறதுனால வீடியோ. ஓகே, நான் போகிறப்போ ஒரு டிப்ஸாக சொல்கிறேன், இடத்த பற்றி நான் பேசிகிட்டே வரேன், சரியா? வெல் ஸ்டார்ட். கொஞ்சம் வெயிலாக இருக்குது. மணி இப்போது எத்தனை மணி? மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:30 ஆச்சு. 1:30 ஆச்சு. செம்ம வெயிலாடி வெயிலாக வேறு இருக்குது. ஆமாம், இந்த வெயிலில் தான் நாங்கள் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன்னா ஈவினிங் முன்னாடி போயிட்டு நாங்கள் டென்ட் வந்து பிச் பண்ணணும். அப்படியே உங்களுக்கு எல்லாத்தையும், எல்லா பிளேசஸ் நிறைய கோயில் இருக்கீங்க, எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிச்சு தரேன். மேலே போயிட்டு பார்க்கலாம். ஓகே, போகலாம். ஓகே யாஸ், ஃபஸ்ட்டு இப்போ தான் யாரையும் இருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு கோயில் நிறைய பேர் இருக்குது. ஒவ்வொரு கோயிலாக வந்துகிட்டே இருக்குது. இங்கே ஒரு கோயில் இருக்குது. முஸ்லீம் மருத்துவம் மலை மொத்தமே கோயில் தான். டிஸ்கவர் பண்ணால் எக்கச்சக்கமாக வந்துட்டே இருக்கும். கோயில் மட்டும் இல்லை, உள்ள குகைகள் நிறைய இருக்குது. இதில் அதுவும் இல்லாமல் ரெண்டு சித்திரைகள் உள்ளே வாழ்ந்துட்டுருக்காங்க. ரெண்டு மீன்ஸ் எல்லாத்தையும் துறந்து புத்தர் போல் ரெண்டு பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களையும் முடிஞ்ச அமைச்சா அவங்க தான் நம்மளை துரத்தி விட்றாங்க. இன்றைக்கி மேலே போவோம். போயிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் உள்ள விஷயங்களாம் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக வாட்டர் தண்ணி கண்டிப்பாக கொண்டு வந்துடுங்க. ஏன்னா மேலே எங்கேயுமே தண்ணி கிடையாது, சுத்தமாக தண்ணி கிடையாது. ஸோ கம்பல்சரியாக தண்ணி கொண்டு வந்துடுங்க, அது இம்பார்ட்டன் விஷயமாகும். ஓகே, போகிற வழியில் ஃபஸ்ட்டு அறிவிப்பு, உங்களுக்கு ஃபஸ்ட்டு வார்னிங் தான் இருக்குது. மது, மாமிசம், ஆண் பெண் தகாத உறவு இதெல்லாம் இங்கே கூடாது, சரியா? ஏன் காரணம்னா ஃபுல்லும் கோயில். இது புனிதமான இடம். ஸோ நம்ம அதை கண்டிப்பாக பாதுகாக்கணும். இந்த புனிதமான இடத்தை நம்ம தான் பாதுகாக்க வேண்டியிருக்கு. ஸோ தயவுசெய்து அதுக்காக இங்கே வராதிங்க. இது டூரிஸ்ட் பிளேஸ். சொல்லப்போனால் டூரிஸ்ட்னா முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான் டூரிஸ்ட் அதிகமாக இருக்கும். இங்கே ஆக்சுவலாக நிறைய கோயில்கள் இருக்கிறனால விசேஷ நாட்களில் வந்து நிறைய பக்தர்கள் நிறைய பேர் வருவாங்க. ஸோ காதல் ஜோடிகள் எல்லாம் இங்கே வராதீர்கள். மாமிச பிரியர்கள், தண்ணி அடிப்பவர்கள் யாரும் இங்கே வராதீர்கள். ஓகே, திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் வார்னிங். ஸோ பாருங்கள், ஃபுல்லாகவே படி இருக்கும். ஓகே காய்ஸ், ஃபஸ்ட்டு குகை வந்திருக்கேன் நம்ம இப்போது. இது வந்து ஒரு முத குகை. ஆக்சுவலாக அதுக்குள்ளே என்ன சுவாமி இருக்குது, ஒரு முனிவர் தான் இருக்கிறாருல, ஒரு சம்திங் செப்பல்ஸ் உள்ள போடக்கூடாது. தெரியுதா? ஒன் செகண்ட், தெரியுதுல்ல? ஒரு முனிவர், அவரோட சிலை. ஐ திங்க் இது வந்து அகத்திய முனிவர் தான். அகத்தியர், அகத்தியரோட சிலை இருக்குது. தவம் பண்ணுறவங்க மோஸ்ட்லி இங்கே வருவாங்க. என் ஃப்ரெண்டு வந்து மோஸ்ட்லி இங்கே வந்தான்னா ஒரு 10 minutes இருப்பான், இருந்து தியானம் பண்ணிட்டு தான் போவான். ஃபஸ்ட்டு குகை. இதே மாதிரி நூற்றுக்கணக்கான குகைகள் இருக்குது. இன்னும் டிஸ்கவர் பண்ணாத குகைகள் நிறையவே இருக்குது. சான்ஸ் இருந்தால் நம்ம ஒரு குகையை டிஸ்கவர் பண்ணலாம். ஓகே காய்ஸ், அடுத்த கோயில் வந்துட்டோம். இந்த கோயில் ஒரு குளம் இருக்குது. ஆனால் அந்த குளம் எதுக்குன்னா, அங்கே ஒரு முனிவர் உண்டு, வர மாட்டாங்க, வருவார், வந்து குளிப்பார். குளிப்பார் மீன்ஸ் அதுக்கார திங் அவருக்கு தேவையான தண்ணி இங்கே இருந்து எடுப்பார். ஆனால் தண்ணி ரொம்ப மோசமாக இருக்குது. அதான படிகள் இருக்குது பக்கத்தில் கோயில். இன்னும் போகணும் ஒரு 2%, 5% தான் நம்ம கடந்துருக்கோம். எனக்கு கிடைக்குது 95% இருக்குது. மேலே போகும்போது நான் சொல்கிறேன், சரியா? ஓகே, இந்த வழி தான் போகணும். ஜஸ்ட் வாக் நடப்போம் வாங்க. ஓகே காய்ஸ், நம்ம கொஞ்சம் தான் வந்துருக்கோம். நமக்கு எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் ஒரு ஏரோ மார்க் இருக்கும். ஏரோ மார்க்கை பார்த்து நேராக மேலே போயிட்டா போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்தில் இருக்குது, அங்கே தான் வந்திருக்கோம்.
இங்கே பார்த்து குடமே இருக்குது, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கலாம். இங்கே கோயிலில் உள்ளேன்னு பார்த்துடலாம், வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இந்த குளத்தில் நான் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறேன். சமைக்கிறதுக்கு திங்ஸ் இருக்கும், ஐ மீன் அடுப்பு இருக்கும், வரவு இருக்கும். ஸோ என்னென்ன இருக்குது, இன்னைக்கு எதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். செப்பல் கலத்திக்கோங்க, ஒரு இது மாதிரி இடம். ஓகே, யார் எடுத்து போட்டு வர மாதிரி தான் இருக்குது, அம்மி இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி வந்துருக்கும்போது இங்கேருந்து நான் தூங்கியிருக்கேன், நான் தூங்குறதுக்கு இந்த இடத்த யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ஒரிஜினல் சீனரி இப்படி இருக்கும். அப்புறம் அவர் வராரு. அடுத்த ஜன்னல், இங்கே ஜன்னல் அழகாக இருக்கும். இதில் தூங்குறான் பட் நைட்டு நான் தூரம் தூங்குறேன். நான் ரொம்ப குளிர், ரொம்ப குளிராக இருக்கும், ரொம்ப காற்று எப்போவுமே அடிச்சே இருக்கும், விண்டு எப்பவும் ப்ளாயிட்டு தான் இருக்கும். பார்த்தீங்களா, ஏசம் பாதி கன்னியாகுமரி பீச் சைடை கவர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இந்த மேலே போக மொத்தத்தையும் கவர் பண்ணிக்கலாம். இந்த மேலே மேலே மாடி போகிறோம். மேலே இங்கே இது அஞ்சு நாள் கோயிலோட டாப்ஸ் இங்கே பார்த்தா சம சீனரி பாதி கன்னியாகுமரி மாவட்டம். இங்கிருந்து மேலே யாரி போகணும், நம்ம பேக்ஸ் எல்லாம் கீழே வச்சுட்டு வந்திருக்கோம். ஓகே காய்ஸ், ஒரு 60% வந்திருப்போம் இன்னைக்கு, கொஞ்சம் வந்துட்டோம். இது சமையான ஒரு வியூ பாயிண்டில் இருக்கோம். செம்மா டயர்ட் ரெண்டு பேரும் அப்படியே சொங்கி போய் இருக்கிறோம். வெயில், பயங்கரமான வெயில் அடிக்குது. கொஞ்சம் தூரம் போக வேண்டியது இருக்குது, பார்க்கலாம். ஒரு வியூ பாயிண்ட், சமையான வியூ பாயிண்ட். இதுக்கு முன்னே நான் வந்திருக்கேன், இதுலேயே டெண்டை போட்டு தங்கி தூங்கிடலாம். ஏன்னா கரெக்டாக இருக்குது, காற்று வேறு செமையாக இருக்குது, தூங்கிடலாம். நான் மேலே போய் என்ன பண்ண போகிறோம், என்ன பிளான் தெரில. மேலே போயிட்டு டைம் எப்போ போகிறோன்னு தெரில. மணி பத்து ப்ரோ, மணி இப்போ கரெக்டாக 4:30, மணி 4:30 ஆச்சு. கண்டிப்பாக இருட்ட முன்னாடி சன்செட் கண்டிப்பாக பார்க்கணும். மேலே போய் கண்டிப்பாக சன்செட் உங்களுக்கு ஆட்சி வந்துட்டேன். இதுக்கு மேலே நிறைய நான் வந்திருக்கேன், ஆனால் இந்த வெயிலில் வந்தது வந்து இது வந்து செகண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் செமையான எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். நான் ஸ்காட் காலேஜ் படிச்சிருந்தேன். ஐயோ, காலேஜ் படிச்சு இல்லாமல்னு தெரில, நான் சொல்லிட்டேன். சரி, ஓகே. அந்த காலேஜ் 2013-16 பேச்சு. அந்த டைம் என்ன என்சிசி பரேடு கூட்டுறதானுங்க, என்சிசி ட்ரக்கிங் கூட்டுற வந்து பெண்டை நிமித்திட்டானுங்க. அதில் ரெண்டு மூணு ஆர்மி ஆஃபீஸர்ஸ் உண்டு. அவங்க எங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, இப்படி போங்க, அப்படி போங்க, இப்படி தான் ஏறணும், இப்படி தான் ஏறணும்னு சொல்லி கொடுப்பாங்க. ஏறும், ஏறுறதுலே என்னென்னா ஒரு 30 பேர் மேலே உண்டு. லேடிஸ் ஜென்ஸ் எல்லாருமே உண்டு. 30 லிட்ரு கேன் தண்ணி குடிக்கலாம், அதை தோளத்துக்கு மாறி மாறி பாஸ் பண்ணி அரை சாக்கு கவுச்சி கிளம்பு. மரிசி கிழங்கு இருக்குல்ல, அதுதான் அந்த கிழங்கு. அது மேலே ஃபுட்டுக்கு, மேலே ஃபுட்டுக்கு மேலே கொண்டு போய் சாப்பிட்றதுக்கு. அப்புறம் தொட்டுக்கு இதெல்லாம் முளகெல்லாம் வச்சு மேலே கொண்டு போய் சாப்பிட்றதுக்காக எல்லாத்தையும் ஏற்றிட்டு மேலே ஏறுவோம். அன்னைக்கு தான் செம்மையாக கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் நான் அன்னைக்கு அதுக்கப்புறம் வெயிலில் நான் வந்ததே இல்லை, இன்னே தான் வெயிலில் வந்திருக்கேன். இந்த சூரியன் செம்மையாக கொல்லுது, கொல்லப்படாதீங்க. 28 நமக்கு கண்
கண்டிப்பாக கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் மழை வாய்ப்பு இருக்குது. ஓகே, நாங்கள் மேலே ஏறுறோம், மேலே ஏறது ஸ்டெப்ஸை போடுறோம். இன்னும் அடுத்து ஒரு பாயிண்ட் இருக்குது, அதுலேருந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்கடுத்து ஸ்டேட்டை மேலே தான் வாங்க போகலாம். ஓகே காய்ஸ், மணி இத்தனை மணி இருக்கிறோம் தெரியலையா, மணி அஞ்சரை ஆகுமோ, அஞ்சரை கரெக்டாக மணி அஞ்சரை. செம்மையாக ரெஸ்ட் எடுத்துட்டு மணி அஞ்சரை ஆச்சு, சன்ரைஸ் வந்தாச்சு. கரெக்டாக அந்த ஷேடு உங்களுக்கு தெரியும் நினைக்கி, அழகான ஒரு டோன் உங்களுக்கு தெரியும் வந்துடுச்சு. ஆல்மோஸ்ட் இங்கேருந்து நீ ஒரு 20% தான் மேலே போகிறதுக்கு, போயிடலாம். கொஞ்ச நேரம் ரொம்ப ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம், அப்படி படுத்தோம், அப்படி கதை பேசுகிறது ரொம்ப டைம் ஆகிடுச்சு. கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பணும், நான் கொஞ்சம் தூரம் தான் போயிட்டு மேலே போயிட்டு கண்டிப்பாக சன்செட் போடுறேன், நான் மேலே போகிறேன். சரியா, வாங்க. சமையா நான் ஒரு சன்செட் பார்த்தோம், செமையாக இருந்தது. அந்த வீடியோ சமையல் வந்திருக்கு எனக்கு, நான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஓகே, இது வந்து கோயில், ஆக்சுவலாக இதுக்கு உள்ளே தான் கோவை போகணும், நான் அப்படியே கூட்டிகிட்டு போகிறேன். அது மாதிரி மேலே ஆஞ்சநேயர் கோயில் இதான் டாப் ஏற்றம், எட்டு டாப் மேலே இதுதான், இங்கே தான் போக போகிறோம். இங்கே மேலே போய் பார்க்க போகிறோம். இங்கேருந்து டென்ட் எங்கே போடுறோம் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுவோம், குகைக்குள்ள தங்குறோமா இல்லை டெண்டாக போடுறோமா இல்லை என்ன சமைக்க போகிறோம் என்னென்னு தெரில. ஓகே, இப்போ இது மொத்தம் ஒரு வீடியோவாக இருக்கும், செகண்ட் பார்ட்டில் அங்கே போகணுன்னு இருக்கும். ஃபஸ்ட் பார்ட் முடிஞ்சிச்சு, செகண்ட் பார்ட் சமையல். செமையாக இருக்க போது கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு ட்ரைவ், ஒரு காட்டுவாசி மாதிரி, காட்டுவாசி ஒரு குகைக்குள்ளே வாழ்ற வாழ்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை நைட்டு பார்க்க போகிறீங்க. வாங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு இறங்குறீங்களா உள்ள? ஓகே, செப்பல் சரி சரி, சமையல் பண்ணுங்களா, இங்கே சமையல் இங்கே பண்ணிடுறீங்களா? ஓ சரி சரி, நான் முன்னாடி வந்திருக்கேன், இவ்வளோ செட்டப் இப்போ தான் வந்திருக்கு. அடுப்பெல்லாம் எப்போ அடி இப்போ அடி பண்ணிங்களா? அடுப்பெல்லாம் எப்போ அடி பண்ணிங்களா? அடுப்பு 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 சமையல் பண்ணலாமா நாங்கள் மேலே எங்கேயாவது? சாப்பாடு நைட்டுக்கு சாப்பாடு நாங்கள் கொண்டு வந்துருக்கு சமையல் பண்ணுக்கு. சமையல் பண்ண இடம் இருக்கா? அதில் பண்ணலாமா? சரி ஓகே, இவ்வளோ கீழே வாங்க. ஓகே காய்ஸ், நான் பேசுகிறது உங்களை கேட்குறாங்கல்ல, இங்கே தங்குவோம், நாங்கள் எங்களுக்கு சமைக்கிறதுக்கு எனக்கு இடம் பார்க்கணும். வீட்டு ரொம்ப ஃபேஸ் தெரியும் நினைக்கி உங்களுக்கு. ஓகே, ட்ரெயின்ஸ் அடிக்கும் நினைக்காதீங்க. அண்ட் சமையல் பிளான் பண்ணணும், மேலே திங்ஸ் எல்லாம் பேக்கில் மேலே வச்சு வந்துட்டோம். சமையான ஒரு இது ஒரு கோயிலுக்குள்ள ஒரு எஃபெக்ட். நாங்கள் தங்குறது வந்து எப்படியும் மேலே டெண்டு இல்லைன்னா
பிளான் பண்ணுவோம். இதை பிளான் பண்ணலாம் சொல்லுங்க சரியா? ஓகே இப்போ வாங்க உள்ள. யா வந்துட்டோம் டாப்பு. இங்கே பரவாயில்ல, விண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கு. சார் நேருக்கு அப்புறம் வந்தது செப்பல் கலத்திருவோமா? இது ஒரு ஆஞ்சநேயரோட கோயில் அப்படிதானே? ஆமாம் அப்படிதான். யா பக்கா இருக்கு. ஓகே நைட்டு ஆன்சர் எல்லாம் சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே ஐஸ், கொஞ்சம் வீடியோ டல் அடிக்கலாம். கேமராலாம் சார்ஜ் பாய் தான் ஆகிடுச்சு. நாளைக்கும் வேணும், ஒரு நாளைக்கு ஸ்டே பண்ணுறோம். நாளைக்கு சாரி இன்றைக்கி ஸ்டே பண்ணுறோம். இன்றைக்கி ஸ்டே பண்ணிட்டு நாளைக்குள்ள வீடியோஸ் நிறைய எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ மொபைலில் இப்போ எடுத்துகிட்ருக்கேன். மொபைலில் பரவாயில்லாமல் சார்ஜர் முக்கால் சார்ஜர் இருக்குது. ஓகே உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு காட்டணும், ஒரு சீனரி பேக்கில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். சன்செட் ஆகிட்டு ஒரு கோல்டன் கலர் ஹவர் மாதிரி அழகாக இருக்குது. தெரியுதுல்ல செமையாக இருக்குது. நான் ஃபோட்டோஸ் கொஞ்சம் எடுத்துருக்கேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் கன்னியாகுமரி மாவட்டம் பேஜில் போட்டிருப்பேன். இல்லைனா எங்கே போட்டிருப்பேன்னா என்னோடய பர்சனல் பேஜில் போட்டேன். பர்சனல் லிங்க்லாம் தந்திருக்கேன். ஓ தள்ளி கைப்பிடிக்கு வலிக்குதே. ஓகே செமையாக இருக்கு. ஆ பாருங்கள் இப்போ கிளியர் வந்துருக்குல்ல, நல்லா இருக்குல்ல. சவுண்ட் ரொம்ப இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரியா? செமையாக இருக்குது. யா திஸ் இஸ் ஓகே. நான் அந்த ஒரு முக்கியமானது காட்டுறேன். யா செம பார்த்தீங்களா? அந்த இது கரெக்டாக நாகர்கோயில், ஐ திங்க் நாகர்கோயில் தான். எப்படி இருக்குது செமையாக இருக்கா? ஒரு டைனாமிக் ரேஞ்சாக இருக்கா? மொபைலில் பக்காவாக தெரியுது. கேமரில என்ன கொஞ்சம் டல்லாக இருந்துருக்கும். டல்லாக மீன்ஸு எடிட்டிங் பண்ண நல்லா இருந்திருக்கும். லைட்ஸ் ஒவ்வொன்றா போடுறாங்க, நாகர்கோயில் ஒவ்வொரு லைட்டாக பார்த்துக்கிட்டே இருக்கு. நான் இந்த டைம் வந்து மோஸ்ட்லி வந்தது இல்லை, வாரம் மொத்தம் 10 மணி தான் வந்துட்டுருக்கேன். இந்த டைம் இப்போ வந்திருக்கேன். செமையாக இருக்குது பாருங்க. நெக்ஸ்ட் பிளான் சொல்றேன். சரி ஓகே ஓகே காய்ஸ். ஓகே இங்க தங்குற பிளான் இல்ல, வேண்டாம் முடி விட்டோம். சன்செட் பார்த்தாச்சு, சாப்பிட்டு கிளம்பலான் இருக்கோம். குழந்தை சாப்பாட சாப்பிட்றோம், எதுவும் சமைக்கல. அங்க நீ சாப்பிட்டு கொஞ்சம் நேரத்தில் கிளம்ப போறோம். பாய். Thank you.